விருப்பம் அப்பமே ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை நம்ம என்னென்ன சேர்த்து ஒரு புதுசா ஒரு டிஷ் பண்ண போறோம். அதுக்கு நேம் வந்து நாங்க இன்னும் வைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் மட்டும் வச்சிருக்கோம், லாஸ்ட் நேம் நாங்க இன்னும் சேர்க்கவே இல்லை. கண்டிப்பா டிஷ் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நாங்க ஒரு பேர் ஏதாவது வச்சிருவோம். ஆர்னோ இப்போதைக்கு ஒரு பேர் வச்சிருக்கானா, அது என்ன பேர்னு கேட்டுக்கிடுவோம். ஆர்னோ நீ என்ன பேர் வச்சிருக்க? சிக்கன் முட்டைன்னு வச்சிருக்கான். நான் வந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பேர் வைக்கணும்னு தெரியல. சோ டிஷ் முதல்ல எப்படி வருதுன்னு முதல்ல பாக்கணும், அதுக்கு என்னென்னலாம் சேர்க்கறேன் அப்படிங்கறத பாருங்க. உண்மையில என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்னது பண்றேனோ அந்த இது எல்லாமே ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். என்ன சேர்க்கறேனோ அது எனக்கு எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து. சோ இந்த வாட்டி நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். லாஸ்ட் ரிவ்யூ வேற இருக்குது, எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து புதுசாக செய்கிறதுனால காய்க்கிலோ சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு அது என்னென்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணால் தான் நான் வந்து செய்ய போகிற ஒரு டிஷ் வந்து செய்ய முடியும். உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் இதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலான் இருக்கேன். கொஞ்சம் அரைச்சா தான் நான் நினச்ச மாதிரி அந்த டிஷ் வரும். இப்போ வந்து நான் அதை அரைச்சதை எடுத்து நான் அந்த தனியாக அந்த பாத்திரத்தில் வச்சுக்கிடுறேன். ஏன்னா எப்போவுமே சிக்கன் வந்து கொஞ்சம் வந்து ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதை ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரமாக அது ஆகணும் இதை ஊற வைக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும் பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ சிக்கனுக்கு 1 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த முட்டையை வந்து நல்லா இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து என்னென்னா ஆச்சி சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் உரப்புலேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் பொடி சேர்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்மளோட தேவையை பொறுத்து தான், சிலவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க, சிலவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பாங்க. அதுக்கேற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோதான் நம்ம அதை வச்சு கிண்டினாலும் எதுவும் சரியாக வந்த மாதிரி இல்லை. கைப்பக்குவம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். நான் என்ன பண்ணேன்னா அப்போதே அரைச்சி அப்பமே போட்டேன். அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை தேவையான அளவுக்கு வந்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஊறணும். மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அச்சேரி இப்போ நம்ம சைடில் வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பல்லாரி கொஞ்சம் மிளகாய் இதெல்லாம் தனியாக வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இருக்கெல்லாம் அந்த பல்லாரியை வந்து நான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் வந்து லைட்டாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குறைச்சி வச்சே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் பல்லாரி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வெட்டி வச்சுருக்க மிளகாய் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் உரக்கிற மாதிரி இருக்கிற மிளகாய் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா குறைச்சி வச்சே நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க.
இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கின மாதிரி இருக்குது. இதில் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து நல்ல மனத்துக்காக நம்ம வந்து மல்லியலை சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி தான் நமக்கு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் மல்லியலை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு. இப்போ வந்து இதை நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் அடுத்து என்ன செய்ய போகணுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எனக்கே இது வந்து அப்போ தான் ஸ்பாட்டில் தான் என்னென்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுது. நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதை வந்து கையில் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, முதல்ல வந்து சிக்கனை வந்து இதே மாதிரி எடுத்துகிட்டு நடுச்சு சென்டரில் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அதை பொறிச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐடியா வந்து நான் பண்ணேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் கையில் ஒட்டின மாதிரி இருந்து, வேணாம்னு நம்ம கொஞ்சம் கையில் வந்து என்ன தடவிக்கிட்டோம்னா வேணாம் இந்த மாதிரி நமக்கு ஒட்டாது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு நான் கண்டினியூஸாக இதில் சொல்கிறேன். சரி, நம்ம இப்போ ஒரு ரெண்டு மட்டும் நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்பூனை வச்சே கொஞ்சம் எடுத்தேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துச்சு. அப்படி எடுத்து வந்து நான் வந்து பொறிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பிளானில் பண்ணேன். இப்போ தான் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டு, என்னென்னா நான் இதை இப்படி போட்டேன்னா மேலே வச்சுருக்க தக்காளி பல்லாரி வந்து அப்படியே வந்து வெளியே வந்துட்டு, வெளியே வந்தோன்னா ஐயோ இந்த பிளான் வந்து நல்லா இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து நான் இப்படி பண்ணேன். ஆனால் அது வந்து சொதப்பிட்டு, இருந்தாலும் நம்ம விடுவோமா, நம்ம இந்த விஷயத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இருந்தாலும் இந்த சக்கனையை நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம், வேஸ்ட் பண்ணல. நம்மளே இங்கே வரலன்னு கஷ்டத்தில் இருக்கோம். இதில் வேறு இந்த ஆர்வம் வந்து, நீ இன்னும் சிக்கன் பொறிக்கலையா, என்ன வேலை பார்க்க அப்படின்னு சொல்லி ஏசிட்டு வேறு போயிட்டான். எனக்கு தூக்கி காமின்னு வேறு சொல்லிகிட்டே இருந்தாமே. சரி, அடுத்து ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பிளான் பண்ணேன். சேம் அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, அதை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த வாட்டி நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். க்ளோஸ் பண்ணி வச்சா அது கண்டிப்பாக வந்து வெளியே வராதுல, அந்த உள்ளே நம்ம வச்சுருக்க தக்காளி பல்லாரி வந்து வெளியே வராதுல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. உள்ளே வச்சுருந்தது அப்படியே இருந்தது, வெளியே வரவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்பிளுக்கு ஒன்று பண்ணேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு ரொம்ப நல்லாவே வந்து அப்படின்னு நம்புறது. நான் அதுக்கப்புறம் அதே மாதிரியே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4-5 கிட்ட நான் அப்படியே சேமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர் யாருக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு புது பேர் வைக்கலாம், ஒரு நேம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான், நம்மளோட ஒப்பீனியன் மட்டும்தான். கண்டிப்பாக அந்த பேர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த பேரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் வந்து பேர் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுத்து போடுங்க. அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே வந்து வதக்கி தான் வச்சுருக்கோம். அதனால் உள்ளே உள்ளது வந்து அவ்வளோவா ஒன்றுமே செய்யாது, நல்லா தான் இருக்கும். அதனால் உள்ளே இருக்க சிக்கன் வேணுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வைங்க. சிக்கன் பொறிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னவ் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஏறி உட்காந்துருக்கான். அவனுக்கு சிக்கனில் வந்து அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட வேண்டாமா, சும்மா நார்மல் சிக்கன். அதனால அவனுக்குன்னு மனக்கட்டும் ஒரு சிக்கன் பண்ண வேண்டியதாயிட்டு சொல்லு. இது சிக்கனுக்கு பேர் என்ன வச்சிருக்க? சிக்கன் 65 இல்ல, இது வேற சொன்னா சிக்கன் ஃபைசா, சிக்கன் ஃபைசி, சிக்கன் ஃபைசி. ஓகே ஓகே, சாரி சாரி, சிக்கன் ஃபைசின்னு பேர் வச்சாச்சு ஆர்னோ. நாங்கள் வீடியோ முடிக்கிறதுக்குள்ள சிக்கன் ஃபைசின்னு வச்சுட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணல. ஆர்னோக்கு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரி சரி, நல்லா இருக்கா? அம்மா பண்ண சூப்பராக இருக்கா, பிடிச்சிருக்கா? அப்போ இதே மாதிரி நம்ம பண்ணலாமா? சரி, அப்போ சப்ஸ்கிரைபர்ட்டெல்லாம் சொல்லு, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? இதில் இன்னொரு வேலை என்னென்னா, ஆர்னவ் வந்து எனக்கு தக்காளி பல்லாரி உள்ளே வச்சோடனே ரொம்ப கோவத்தில் வந்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து சிக்கன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, அவனுக்காக இதை பண்ணுவோன்ட்டு டப்புன்னு மீதி இருக்கிறத கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து அவனுக்குன்னு இப்படி பண்ணியாச்சு தனியாக. ஆர்னவ் வந்து சொல்லிட்டான் ரொம்ப நல்லா இருக்கான், ஆனால் அவன் வந்து நார்மலாக இல்லாமல் அந்த வெங்காயம் போட்டதே சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அதுவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கான். இன்னும் ஒரு ஆள்கிட்ட மட்டும் கேட்க வேண்டியது இருக்குது, என்னோடய வீட்டுக்காரங்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக.
டேஸ்ட் பண்ணுங்க அப்போ ஓபன் பண்ணி பாருங்க உள்ள நல்ல இதா இருக்கு சுடுதா நல்லா இருக்கா உண்மையாவா சிக்கன் ஸ்டீக் கபாப் மாதிரி நங்க ஸ்டீக் கபாப் பசி பசி காதடிக்குது கண்ணு தெரியல நான் என்ன பண்ணுவேன் ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்கு தானே என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா நல்லா இல்லையா இப்பதானே நல்லா இருக்கு டெய்லி இதே மாதிரி பண்ணித்தான் கேட்ட அப்ப நான் என்ன பண்ணி தர மாட்டேன் இதே மாதிரி உனக்கு நல்லா இல்ல அப்ப எப்படி பண்ண முடியும் ஐயோ நல்லா இல்ல நல்லா இருக்கா நீ இப்பதான் நல்லா இல்லன்னா நான் என்ன பண்ணி தர மாட்டேப்பா நல்லா இல்லன்னா பார்வ சிக்கன் எப்படிமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நாளை பண்ணி தட்டா இதே மாதிரி ஆமா வேண்டாமா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கான் சோ சப்ஸ்கிரைபரோட விருப்பத்தை வந்து நாங்க நானும் ஆர்வம் சேர்ந்து நிறைவேற்றிட்டோம் சூப்பரா பண்ணிட்டோம் ஒரு டிஷ் கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்கு சொல்லாம நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோல இருந்து மீட் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி பை பை.